எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து ரோஜா அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோஜா ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு நேர்மையான பொலிட்டீஷியன். எதிரில் இருக்க பொலிட்டீஷியன் வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, அவங்க தப்பு பண்ணியிருந்தா எதிர்த்து கேள்வி கேட்குற ஃபர்ஸ்ட் ஆள் சட்டசபையில் ரோஜாவாக தாங்க இருக்கும். சீட் வின் பண்ணினாலும் வின் பண்ணாட்டியும் எந்த கட்சி சார்பில் ரோஜா போட்டியிட்டு இருந்தாலும் பெண்களோட நலத்திட்டங்களுக்காக அதிகமாக யோசிக்கக்கூடியவர். அதனாலேயே ஆந்திராவில் பெண்கள் மத்தியில் ரோஜாவுக்கு வந்து ரொம்ப நல்ல பேர் இருக்குது. 1972 வருஷம் நவம்பர் 17 நாகராஜ ரெட்டி லலிதா தம்பதிகளுக்கு சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க திருப்பதியில் பிறக்கிறாங்க ஸ்ரீ லதா ரெட்டி அப்படின்ற ரோஜா. ரோஜாவுக்கு 2 அண்ணன்கள். ரோஜா வந்து எப்போவுமே அவங்க ஃபேமிலி கூட ரொம்ப அட்டாச்சுடுங்க. அவங்க அப்பா வந்து ஒரு ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணுறாரு. அவரோட ஒர்க்காக அவங்க ஃபேமிலி வந்து ஹைதராபாத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. ஆனாலும் ரோஜா வந்து திருப்பதியில் இருக்க ஸ்ரீ பத்மாவதி உமன்ஸ் யூனிவர்சிட்டியில் பொலிட்டிக்கல் சயின்ஸில் டிகிரி பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் தான் ரோஜா டான்ஸ் கற்றுக்கிட்டு நிறையவே ஷோஸும் பண்ணுறாங்க. அவங்க என்ன டான்ஸ் கற்றுக்குறாங்கன்னா குச்சிப்புடி வந்து கற்றுக்குறாங்க. அந்த சமயத்தில் தான் பிரேம தபசு அப்படிங்கிற மூவியில் இவங்க டான்ஸ் ஷோவை பார்த்த ப்ரொடியூசர் வந்து ஹீரோயின் ரோலுக்கு வந்து அப்ரோச் பண்ணுறாரு. அதில் ராஜேந்திர பிரசாத்துக்கு பேராக நடிக்கிறாங்க. இந்த இதில் நடிக்கிறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நடிப்பில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு அவங்க அப்பா கிட்டே சொல்லும்போது அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க, இந்த ப்ரொடியூசர் எனக்கு தெரிஞ்சவர் தான், நல்ல படம், நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இந்த ஒரு படம் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த ரோஜா தான் கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேலே ஹீரோயினாக வந்து நடித்தாங்க. ஆர்கே செல்வமணி அவர்கள் தமிழில் பிரசாந்த் கூட எடுக்க போகிற செம்பருத்தி படத்துக்காக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வேணும் அப்படின்னு தேடிட்டுருக்கும்போது தான் இவங்களோட ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இவங்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. பிரேம தபசு 1991 ஜூலையில் ரிலீஸ் ஆகிட்டு, அதாவது இவங்க ஃபஸ்ட்டு தெலுங்கு படம் ஹிட் ஆகுது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு தமிழ் படமான செம்பருத்தியும் ஷூட்டிங் சமயத்திலேயே செல்வமணிக்கு ரோஜா மேலே வந்து லவ் ஸ்டார்ட் ஆகிடுது. ஆனால் அவர் வந்து ரொம்ப நாள் சொல்லவே இல்லை. செம்பருத்தி படமும் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆகுது. ரோஜாவுக்கு ஹியூஜ் ஃபேன் ஃபாலோயிங்கை பெற்றுத்தருது இந்த படம். தெலுங்குல முத்தமேஸ்திரி, முகுரு மணகாலு, பொப்பிலி சிம்ஹம், பைரப தீபம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சூப்பர் ஹிட் மூவிஸில் நிறைய பண்ணுறாங்க. எல்லாமே வந்து பெரிய பெரிய ஹீரோஸ் கூட தான் பண்ணுறாங்க. தமிழில் செகண்ட் ரிலீஸான சரத்குமார் கூட நடித்த சூரியன் படமும் பிளாக்பஸ்டர் ஹிட். அது இதுதான் வந்து அது வரைக்கும் வில்லன் ரோல் அல்லது சின்ன சின்ன மைனர் ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்த சரத்குமார் அவர்களை வந்து ஸ்டார் ஆக்கிய ஒரு படம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து வந்த உழைப்பாளி படம் ரஜினிகாந்த் கூட அவருக்கு வந்து அந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. என்னென்னா, அந்த அவரோட படங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸே கிடைக்கல. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே வந்து ரஜினிகாந்த் படத்தெல்லாம் பேன் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருந்த சமயம் வந்து, அதாவது 1992 வருஷம், யாருமே வந்து ரஜினிகாந்த் படங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு, ஏன் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட கொடுக்கணும், டைரெக்டாக தியேட்டர்ஸ்லேயே ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ரோஜா ஹீரோயினாக நடித்து டைரெக்டாக தியேட்டர்ஸ்லேயே ரிலீஸ் பண்ணப்பட்ட ரஜினிகாந்தோட முதல் படமான உழைப்பாளி வந்து கிட்டத்தட்ட 15 நாட்கள் வந்து ஹவுஸ்ஃபுல் ரிசர்வேஷன்லேயே ஓடுது. 150 நாட்களுக்கு மேலே ஓடி சூப்பர் டுப்போ ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் இவங்க பிரபுதேவா கூட நடித்த இந்து அப்படிங்கிற படம் வந்து ஃப்ளாப், அதாவது இவங்க கரியர்லேயே ஃபஸ்ட்டு ஃப்ளாப்பாக வந்து அது ரெக்கார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வீரா படம் நடிக்கிறாங்க. வீராவில் வந்துட்டு மீனாவும் ரோஜாவும் சேர்ந்து ரஜினிக்கு வந்து பேரா நடிக்கிறாங்க. ரஜினி வந்து அண்ணாமலை படத்துக்கு அப்புறம் ஒரு வித்தியாசமான படம் பண்ணணும், பிகாஸ் அந்த ஸ்டைல்லேயே வந்து ஒரு பெரிய ஹீரோவாக நடித்தா அவ்வளோக்கா வந்து ரீச் ஆகாது. ஸோ ஒரு வித்தியாசமான காமெடி படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி எடுத்த படம் தான் இது. இந்த படமும் ஹிட். 1994 ரிலீஸ் ஆன இந்த படம் கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேலே ஓடுது. அதுக்கப்புறம் பார்த்திபன் கூட சரிகம பதினி அப்படிங்கிற படம் ஃப்ளாப். எங்கிருந்தோ வந்தான் அப்படிங்கிற படம் சத்யராஜ் கூட, ராஜா முத்திரை அப்படிங்கிற படம் அருண் பாண்டியன் கூட, அசுரன் மறுபடியும் அருண் பாண்டியன் கூட, இந்த படங்கள் எல்லாமே சரியாக போகலை. 1995 ராசையா படமும் ஃப்ளாப்பு. ஆனால் அதில் மஸ்தானா மஸ்தானா அப்படிங்கிற பாடல் பிரபுதேவா கூட இவங்க ஆடின பாடல் வந்து இன்னைக்கு வரைக்கும் மட்டுமே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடலாக இருக்குது. அதுக்கப்புறம் மக்களாட்சி மம்மூட்டி அவர்கள் கூட, அதுலேயும் ஒரு பாடல் ஹிட்டு. ஆயுத பூஜை படம் அர்ஜுன் கூட, பரம்பரை படம் பிரபு அவர்கள் கூட, அரசியல் அப்படிங்கிற படம் மம்மூட்டி, இந்த மாதிரி நிறைய படம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் எல்லாமே வந்து ஆவரேஜ் கிராசஸாக தான் இருக்குது. ஆனால் 1998 ரிலீஸ் ஆன உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படம் வந்து சூப்பர் டூப்பாக ஹிட் ஆகுது. ரோஜாக்கு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் வந்து பெற்றுத்தருது. அதுக்கப்புறம் என் ஆசை ராசாவே, சுயம்வரம், திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, சந்தித்த வேலை, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, இந்த மாதிரி நிறைய படங்கள் நடிக்கிறாங்க. எல்லாமே இவங்க கேரக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டான ரோலாக இருந்தாலும் படங்கள் வந்து பெரிய அளவில் ஹிட் ஆகலை, ஆவரேஜ் கிராசஸாக இருக்குது.
ஸ்ரீதலதா ரெட்டி அப்படிங்கிற இவங்க பேரை வந்து பாரதி ராஜா அவர்கள் தான் ரோஜான்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க. ஆர்கே செல்வமணி யாருன்னு பார்த்தீங்கன்னா, மணிவண்ணன் அவர்கள்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். மணிவண்ணன் அவர்கள் பாரதி ராஜாவால் இன்ட்ரொடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு நடிகர் டைரக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கப்புறம் அரசு, பாரிஜாதம், காவலன், சகுனி அப்படின்னு அவங்களோட செகண்ட் இன்னிங்ஸையும் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டாக தொடங்குறாங்க. இவங்களோட செகண்ட் இன்னிங்ஸ் அதாவது அவங்களோட 30 வயசுலேயே வந்து ஹீரோயினோட வேடம் முடிவடைந்து 31வது வருஷத்துலேயே அரசு படத்தில் வந்து சரத்குமாருக்கு அம்மாவா வேஷம் கட்டி நடிக்கிறாங்க ரோஜா அவர்கள். செல்வமணி அவரோட லவ்வை ரோஜாட்ட சொல்லலை, ரோஜாவோட பேரண்ட்ஸ்கிட்ட தான் சொல்கிறாங்க. அவங்க வந்து அவங்களோட அண்ணன்னா தான் ரொம்ப பிடிக்கும், ஸோ அண்ணன்கிட்டே ஃபஸ்ட்டு பெர்மிஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அப்பா அம்மாட்ட கூட சொல்கிறாங்க. அவங்களும் வந்து சம்மதம் தெரிவிச்சிடுறாங்க. ஆனால் அவங்க வந்து அவங்க அண்ணனுங்கள்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இன்னும் நிறைய தொடர்ந்து நிறைய படங்களில் நடிச்சுட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஆர்கே செல்வமணி அவர்கள் எடுத்த 16 படங்களில் 5 படத்தை தவிர மீதி 11 படத்துலேயுமே வந்து ரோஜா தான் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து செல்வமணி அவர்களுக்கு ரோஜான்னா இஷ்டம். அதே மாதிரி அவங்க அண்ணங்களை வந்து ப்ரொடியூசர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு படத்தில் வந்து நடிக்கிறாங்க ராம்கி கூட. ஆனால் அந்த படம் வந்து சரியாக போகலை, ஃப்ளாப் ஆகுது, நிறைய ஹியூஜ் லாஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் நிறைய படம் நடித்து அந்த லாஸை கூட இவங்க சரி கட்டுறாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடா அப்படின்னு எல்லா லாங்குவேஜஸ்லையும் 100 படங்களுக்கு மேலே ஹீரோயினாகவே வந்து நடிக்கிறாங்க. கடைசியாக 10th August 2002 செல்வமணி அவர்களை திருமணம் செய்துக்கிறாங்க. 2 வீட்டு சம்மதத்தோடு திருப்பதி கோவிலில் வந்து இவங்க கல்யாணம் நடக்குது. இவங்களுக்கு அன்ஷமாலிகா அப்படின்னு ஒரு பொண்ணும் கிரிஷ் கௌசிக் அப்படிங்கிற ஒரு பையனும் இருக்காங்க. 1999 இவங்க வந்து சிவபிரசாத் அப்படின்னு ஒருத்தர் தான் ப்ரொடியூசர் தான் இவரை இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க, அதாவது பிரேம தபசு அப்படிங்கிற தெலுங்கு படத்தில். ஸோ அந்த அவர் வந்து ஒரு எம்பியாக வந்து திருப்பதியில் போட்டிடுறாரு. ஸோ அவருக்காக டிடிபி தெலுங்கு தேசம் பார்ட்டிக்காக இவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவர் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அந்த பிரச்சாரத்தில் போய் கலந்துக்கிட்டு இவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. இவங்க பிரச்சாரம் வந்து நிறைய மக்களையே கவருது, இவங்க ரொம்ப நல்லா பேசுகிறாங்க அப்படின்ட்டு சொல்லி ஆந்திரா ஃபுல்லாக வந்து ரீச் ஆகிறாங்க. ஸோ அவங்க பிரச்சாரம் பண்ணுறதை கேட்ட சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து, உன்ன மாதிரி ஒரு பிரச்சார பீரங்கி, ஒரு பிரச்சாரமான பண்ணுற நல்ல பொண்ணு தான் வந்து எங்கள் பார்ட்டிக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து அவளோட கட்சியில் வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ அப்படி தான் 2004 நகரி கான்ஸ்டியூஷன்ஸில் எம்எல்ஏ சீட் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க வந்து பொலிட்டிக்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செல்வமணிக்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, யாருக்கு கிடைக்காத வாய்ப்பு வந்து உனக்கு கிடைச்சிருக்கு, கண்டிப்பாக இதனை ஒத்துக்கோ, நானும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ரோஜா வந்து அந்த இடத்துல வந்து போட்டிடுறாங்க. ஆனால் அவங்க வந்து ஜெயிக்க முடியல, தோத்துடுறாங்க. ஸோ 2009 வந்து சந்திரபாபு நாயுடு என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட கான்ஸ்டியூன்சியை மாற்றுக்கோ, வேறு தொகுதியிலேருந்து போட்டியிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து அங்கே வேறு தொகுதியிலேருந்து போட்டியிட்டும் தோத்துடுறாங்க. ஸோ இதனால் வந்து சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு அவங்க வந்து தெலுங்கு தேசம் பார்ட்டி, அதாவது சந்திரபாபு நாயுடு அவர்கள் பார்ட்டியை விட்டு வெளியே வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவரை வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ அவரை மீட் பண்ணி அந்த கட்சியில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஆனால் வந்து 2009 ஒரு ஃப்ளைட் எதிர்பார்த்தமாக ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல வந்து அவர் இறந்துடுறாரு. ஸோ அடுத்த ஒரு வருஷம் பாலிடிக்ஸ்லேருந்து விலகி இருந்து அவங்க வந்து நடிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க ரோஜா அவர்கள். அதுக்கப்புறம் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் விஸ்வரூபம் எடுத்து அந்த பார்ட்டியை வழிநடத்த வந்தோடனையும் இவங்க மீண்டும் அந்த கட்சியில் போய் இணையிறாங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸில். 2014 ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சார்பாக நகரி தொகுதியிலேருந்து போட்டியிட்டு சீட்டும் ஜெயிக்கிறாங்க, எம்எல்ஏவும் ஆகிறாங்க. சட்டசபையில் அவங்க வந்து ரோஜா வந்து அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க லைஃப்பில் திரும்ப யாராவது யார் அவங்கள வம்பு கிழுத்து ரோஜாவை வம்பு கிழுத்து பேசினாலும் சட்டசபையில் அவங்க திரும்ப ரோஜா வழிக்கு வராத அளவுக்கு பயங்கரமாக திட்டி விட்டுருவாங்க ரோஜா. அது சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு அவர்களாக இருந்தாலும் சரி, கடைசியாக ஜெயிச்சு வந்த எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, ரோஜா வந்து திட்டிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சட்டசபையில் அமளித்துமளியாக நடந்து சஸ்பெண்ட் கூட ஆயிருக்காங்க. ஸோ அப்படி சஸ்பெண்ட் ஆன சமையல அவங்க வந்து ஒரு பார்ட்டியில் மீட்டிங்கில் கலந்துக்க சொல்லி போனப்போ அங்கிருந்து அவங்க வந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டப்போ மயக்கடைஞ்சு கூட விழுந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தீவிரமான ஒரு அரசியல்வாதியாக தான் இப்போ வரைக்கும் ரோஜா இருந்துட்டுருக்காங்க. அவங்களோட தொகுதியான நகரில் இருக்க மக்களுக்கு வந்து நிறைய நல்லது செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து ரொம்ப குறைவான வகையில் உணவும் நிறைய கம்மியான விலையில் உணவும் தண்ணியும் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க ரோஜா அவர்கள். இவங்க வந்து மாடல் மகாலட்சுமி, ஜபர்தஸ்த்,
ரங்கஸ்தலம் அப்படின்னு நிறைய டெலிவிஷன் ஷோஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, எஸ்பெஷலி தெலுங்கு சேனலில். தமிழில் பார்த்தீங்கன்னா லக்கா கிக்கா, சி தமிழுக்கு தான் நிறையா பண்ணுறாங்க. லக்கா கிக்கா, ஜீன்ஸ், ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் போன்ற நிறைய சூப்பர் ஹிட் ஷோஸ் வந்து தொகுத்து வழங்கியிருக்காங்க ரோஜா அவர்கள். ரோஜா அவங்களோட கெரியரில் இணைந்து நடித்த ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனா. மீனா அவர்கள் கூட நிறைய படம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அக்கா தங்கச்சியாவோ அல்லது ரெண்டு ஹீரோயினாவோ வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. தெலுங்கு ஆடியன்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் இவங்க ரியல் சிஸ்டர்ஸ் அப்படின்னு நம்புற அளவுக்கு இவங்க வந்து நிறைய நிறைய படங்களில் வந்து இணைந்து நடிச்சிருக்காங்க. இவங்களை இன்னுமே வரைக்கும் தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து சிஸ்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரோஜாக்கு வந்து ஹேர் ட்ரெஸ்ஸிங் அப்படின்னா பிடிக்கும், அதாவது ஹேர் வந்து மேக்கப் பண்ணி விடுறது. தேவயானி அவர்களுக்கு, குஷ்புக்கு, ரஞ்சிதாக்கு, மும்தாஸ் அவர்களுக்கு, மீனா இவங்க எல்லாத்துக்குமே வந்து இவங்களே வாண்டடாக போயிட்டு ஆசைப்பட்டு ஹேர் ட்ரெஸ்ஸிங் வந்து பண்ணி விட்டுருக்காங்க. ரம்யா கிருஷ்ணன் கூட ஒரு டைம் சொல்லியிருக்காங்க, ரோஜா அவர்கள் வந்து அவங்களோட மேக்கப்பை அவங்களே பண்ணிப்பாங்க, அந்தளவுக்கு வந்து ஒரு டேலண்டடான ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு மும்தாஸ் அவர்களுக்கு வந்து 2003 ஒரு ஷோ வந்து சிங்கப்பூரில் நடந்தப்போ திடீர்னு அவங்க ஹேர் ட்ரெஸ்ஸர் வந்து வர முடியாமல் போயிடுச்சு அந்த இடத்துக்கு. ஸோ எந்த ஈகோவும் பார்க்காம ரோஜா வந்து எனக்கு அந்த அன்னைக்கு ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மும்தாஸ் வந்து ஒரு டைம் சொல்லியிருக்காங்க. ரோஜா அவர்கள் வந்து அவங்களோட எப்படி அரசியலில் சக்ஸஸ்ஃபுல்லோ, எப்படி ஒரு ஹீரோயினாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லோ, அதே மாதிரி ஒரு ஃபேமிலி உமனாகவுமே வந்து ரொம்ப ஒரு கட்டுக்கோப்பாக அவங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்ருக்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான அம்மா அப்படின்னு சொல்லலாம். ரோஜா அவர்கள் தொடர்ந்து ஜெகன் அவர்களோட கட்சியிலேயே இருந்து எம்எல்ஏ சீட் வின் பண்ண மாதிரி அமைச்சரவழியும் இடைப்பிடித்து நிறைய மக்களுக்கு தொடர்ந்து சேவை செய்யணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு நம் மொழி சேனல். Thank you.